இந்த சோஷியல் மீடியா வர வரைக்கும் நம்ம நடிகைகளை ரசிகர்கள் கடவுளாக தான் பார்த்தாங்க ஏன் அந்த அளவுக்கு அவங்களோட பிளஸ் மட்டும்தான் இந்த சேட்டலைட் சேனல்லாம் வரும் மைனஸோ இல்லை அவங்களோட வீக்னஸோ இல்லை அவங்களோட உண்மையான குணாதிசயமோ அவ்வளவா தெரியாது ஆனால் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உண்மையான குணாதிசயம் தெரிய வரும்போது ரசிகர்களும் தங்களுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன எங்களை பாதிக்கப்பட்டா எங்களுக்கு பாதிப்பு வந்தா நாங்கள் திரும்பி பேசத்தான் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான சாராம்சம் தான் அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜின நமக்கே தெரியும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவரது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போய் மக்களிடம் நலம் விசாரிக்க போகும்போது அங்கிருந்த ஒரு சிறுவன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அவரை வந்து காயப்படுத்திட்டாரு ஸோ அந்த சூடு இன்னும் கூட மறையவே இல்லை ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஜினியோட பக்கத்து வீட்டு பார்த்தீங்கன்னா ரஜினியையும் ரஜினி குடும்பத்தையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க அதற்கு காரணம் ரஜினி கிடையாது ரஜினியோட தீவிரமான ரசிகர்கள் தான் ஏன்னா நமக்கே தெரியும் ரஜினியோட ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு பொங்கலோ தீபாவளியோ இல்லை ரஜினியோட பிறந்தாலோ ஏதமாதிரி பஸ்டிகள் இது மாதிரி ஏதோ ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்துச்சுன்னா ரஜினி வீட்டுக்கு முன்னாடி போய் அவருடைய தரிசனத்துக்காக பல மணி நேரம் வந்து கால்கெடுக்க காத்திருப்பாங்க ரஜினியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து ரசிகர்களிடம் வந்து கை காட்டி அவர்களுக்கு வந்து தேவையான வாழ்த்தையும் அட்வைஸையும் சொல்லிட்டு போவார் ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கும் ரஜினியை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவர் ரசிகர்கள்லாம் வந்து கால் கெடுக்க நின்று கொண்டிருக்க அப்போது ரஜினி வருவார்னு பார்த்தா ரஜினி வரல ரஜினி வீட்டு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் தான் வந்தாங்க அந்த வயதான அம்மா வந்து ரசிகர்களை வந்து காய்ச்சி காய்ச்சி காய்ச்சிட்டாங்க பண்ணுங்க ஏன்னா உங்களால் வருஷா வருஷம் பெரிய தொந்தரவுப்பா ஒரு தீபாவளி பொங்கல் எதாவது பண்டிகை வந்தால் போய் நீங்கள் வந்துடுறீங்க வந்தால் கூட பரவாயில்ல கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே சாமி கூட கும்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டுருக்கீங்க ரஜினியாக பார்க்கணுன்னா நீங்கள் கேட்டை திறந்துட்டு ரஜினி வீட்டுக்கு கூட்ட போக வேண்டியதானே ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து நாங்களாம் டேக்ஸ் சரியாக கட்டுறோம் அப்போல்லாம் வசனம் பேசுகிறாங்களே நாங்கள் கூட தான் டேக்ஸ் கட்டுறோம் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன சலுகை பண்ணுது இந்த லட்சணத்தில் நீங்கள் வேற அந்த ஆனா ஊனா வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டுருக்கீங்கன்னு போட்டு வெளுத்து வாங்கிட்டு மாட்டிட்டாங்க ஸோ இதை பார்த்து ரஜினி ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க ஆனாலும் கூட அந்த பெண்மணி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டாங்க அப்புறம் வழக்கமான ரஜினிகள் வந்து தன்னுடைய ரசிகர்களை பார்த்து கை காட்டி பொங்கல் வாழ்த்தியும் தன்னுடைய அறிவரையும் சொல்லிட்டு போனார் ஸோ ரசிகர்கள் ரஜினியை பார்க்க வந்தார் ரஜினியை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதோட கத்தி கூப்பாடு போடாமல் அமைதியாக இருந்து தங்களுடைய ஆசையை எதிர்பார்க்கணும் ஆசையை சொல்லணும் ஆனால் அங்கே வந்து கூட்டம் கூடுனாவே குறிப்பாக ரசிகளை பற்றி சொல்லவே தேவையில்லை ஜாலியாக பக்கத்து பக்கத்துகளுக்கு பயங்கர சத்தமாக தான் கேட்கும் ஸோ இனிமேல் இந்த தவறு நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததை ஏதாவது ஃபஸ்டிவலோ இல்லை ரஜினியை பார்க்க வர மாதிரியான சூழல் நிலவுச்சுன்னா ரசிகர்கள் இது மாதிரியான பிஹேவ் பண்ணுறாங்களா இல்லை அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு